ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்க செஃபர் பின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள்கிட்ட யோசித்தேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கீங்க ஸோ அவர் யார் அப்படின்னா டியூபர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காரு ஸோ அவர் தான் மிஸ்டர் ஷரத் ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்காக நான் வந்து இந்த விஷயத்தை சொன்னேன் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் போன இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதாவது இவர் போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ அதில் வந்து இவருக்கு என்ன ஆச்சுன்றது ஒரு கிளியரான அப்டேட்ஸ் வந்து கிடையாது ஸோ நான் ஏன் வந்து இவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு சப்ஸ்கிரைபர் அவரோட சப்ஸ்கிரைபர் அதனால தான் வந்து நான் அவரை பற்றி எனக்கும் ஒரு ஃபீல் ஆயிருச்சு என்னடா அது இந்த மாதிரி இருந்தவர் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் பட் இந்த விஷயத்தில் வீடியோவில் பண்ணதுக்கான மேக்கிங்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா டம் நைலில் விற்கிறதா இருக்கட்டும் அது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஒவ்வொரு கதையாக அளந்து விட்றதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்த நிறையா வந்து அதில் ஒரு ஸ்டோரி க்ரியேட்டராக கண்டென்ட் கிரியேட்டராக வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வியூஸ்க்காக போடுறீங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கோங்க அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் எந்த விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ எந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஓனாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னடா நீ மட்டும் பெரிய ஓவியமா நீ வந்து வீடியோவில் வந்து போடலையா அவரை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம் பட் என்னோட தம் நெல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய தம்நெயிலில் அவரை பற்றி நான் வைக்கவே கிடையாது நான் அதனால தான் வீடியோக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சக மனுஷனாக என்னவா தோணுமோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல ஸோ நம்மளில் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டோ இது பண்ணிகிட்டோ இருக்க மாட்டோம் அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம வந்து நேரில் வந்து போய் பார்ப்போம் உண்மையான நிலவரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி தெரியல அப்படின்னா அவங்களோட சரௌண்டிங்கில் உள்ளவங்கள்கிட்ட நம்ம அட்லீஸ்ட்டு ட்ரை பண்ணான்னு நினப்போம் அது தான் நம்ம பண்ணுவோம் பட் அதை வந்து அந்த மாதிரி யாருமே வந்து பண்ணலை அந்த மாதிரி நானும் பார்க்கல அது ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க மற்ற எல்லாேருமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே வந்து ட்ரெண்டிங்கில் தமிழ்நிலை எல்லாத்துலேயும் வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க அந்த மாதிரி உங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டு வியூஸ்களை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீ அந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த நேரத்தில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து சப்போஸ் வந்து பக்கத்தில் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இல்லை ஸோ இந்தியாவில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நேர்ல பா போய் பார்க்கறதுக்கான ஒரு ட்ரை பண்ணியிருப்பேன் நேர்ல போய் பார்த்துருப்பேன் நீங்க பக்கத்துல இருக்கீங்க அதே மாதிரி உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா போய் நேர்ல போய் பாருங்க ஸோ உடனே நேர்ல போய் பார்த்துட்டு அவர் பெட்ல இருக்கிறப்ப அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை நீங்க போய் பாருங்க பார்த்துட்டு உங்களோட தனிப்பட்ட கருத்தை வந்து தனியா ஒரு வீடியோவா அவர் எப்படி இருக்காருன்றத மத்தவங்களுக்கு சொல்லுங்க அது மட்டும் போதும் அதை தவிர திருப்பி வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்ற பேரில் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் லாக் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு சோகமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிற இடத்துல நம்ம போய் உக்காந்துக்கிட்டு இங்கே பார்த்திங்களா இப்படி இருக்காங்க அங்கே பார்த்திங்களா அப்படி இருக்காங்க அவருக்கு வந்து இப்படி ஆகிடுச்சி அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது என்னடா அப்படி திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா என்னால் அது கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூட இல்லை அவங்க வந்து யூஎஸில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ எந்தளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்றது நினச்சி பாருங்க அது கண்டிப்பாக நினச்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டராக ஒரு சில யூடியூபர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றது தான் நானும் ஒரு யூடியூபர் தான் அதை தான் அதனால தான் வந்து உங்களோட ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் நான் அதை கேட்டுக்கிறேன் ஸோ அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் நடந்த அப்போ அந்த இடத்துல பர்டிகுலராக ஹெல்ப் பண்ண ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒதுங்கி போகிற போகாமல் அந்த நேரத்தில் டக்குன்னு ஹெல்ப் பண்ணதுக்கு அதாவது ஸ்பாட்டில் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஸ்பாட்டில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்கள வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க பட் கண்டிப்பாக வந்து ஷரத் வந்து திருப்பி வருவார் செம்மையாக வருவார் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நிறையா வீடியோஸ் பண்ணுவார் ஸோ நம்மளும் பார்ப்போம் அவ்வளோதான்